ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எலி தொல்லைங்க. வீட்டில் ஒரு எலி இருந்துட்டால் போதும், ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்ஸி, எல்லாரோட ஒயரையும் கட் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் துணிகள் ஏதாவது வீட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அதை ஃபுல்லாகவே கிழிச்சு விட்டுரும். சோஃபாக்குள்ளே ஓட்டை போட்டு குடியிருக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு எலி தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டோம்னா ஒரே மாதத்தில் 10 எலியை குடும்பமாக உருவாயிருவாங்க. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நாமளும் எலி தொல்லையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலி பொறி வைப்போம். கடைகளில் ரேட் மேட்டுன்னு சொல்லிட்டு விற்குதுங்க, அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் கூட எலி போகவே போகாதுங்க. அதுக்கு எல்லாத்தையும் டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் ரொம்ப சௌகரியமாக அது வந்து வாழ ஆரம்பிச்சிடும். வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க எலியை தலை தெரிக்க ஓட வைக்கிறதுக்கு கடைகளில் போய் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் இருந்தால் போதுங்க எலியை தலை தெரிக்க வீட்டை விட்டு ஓட வைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வரவே வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக உடச்ச கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை, அதை கூட நீங்கள் மாவாக சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாவுலாம் பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை கலர் ஒயிட் சீனி வந்து நான் சேர்க்கலங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இலகுவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க தேவையில்லைங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி இருந்தாவே நமக்கு போதுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வேணுங்கிற தண்ணி மட்டும் தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அதை சாப்பிட்டா தான் எலிக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆகிடும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்கள், எனக்கு ஒரு 10 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இது கூட இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் தாங்க. நம்ம கடைகளில் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா பொருள் உடையக்கூடாது. முக்கியமாக கண்ணாடி பொருள்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி தர்மாக்கோல் கொடுப்பாங்க. தர்மாக்கோல்லே நிறைய வெரைட்டி இருக்குங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாலாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த டைப்பில் இருக்கக்கூடிய தர்மாக்கோல் இல்லை அப்படின்னா நார்மல் தர்மாக்கோலையே நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தட்டையாக வந்து நீட்டி விட்டு அதுக்குள்ளே இந்த பாலை வச்சு உருண்டு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை எடுத்துருங்க. உருண்டை சின்னதாக தான் இருக்கணும். அதாவது ஒரு 3 மிளகு சேர்ந்தால் எந்த சைஸில் இருக்குமோ அதே சைஸில் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்கும் போது எலி அதை சாப்பிட்டு இருக்கும்போதே தர்மாக்கோல் வந்து பறந்து போயிடுங்க. அதனால் குட்டி பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வாயில் எலி சாப்பிடும்போது தர்மாக்கோலும் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போகும். இப்போது எங்கிட்ட இருக்க பீஸில் 6 பீஸில் மட்டும் நான் தர்மாக்கோல் வச்சுக்கிறேங்க. மீதி இருக்கக்கூடிய 6 பீஸில் நான் எதுவுமே வைக்கலைங்க. இந்த மாதிரி தான் எலியை ஏமாற்றணும். இப்போ உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் எலித்தொலை இருக்கோ அந்த ரூமில் எல்லாத்துலேயும் தர்மாக்கோல் உள்ளே வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் 2, வெறும்னே இருக்கக்கூடிய மாவு 2 பீஸு, மொத்தம் 4 பீஸு. அப்படியே ஒவ்வொரு ரூமுக்கும் 4 பீஸ் பக்கத்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக போட்டாலும் எலி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மாவை மட்டும் சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு எதுவுமே ஆகாது. அதனால நம்ம போடும் போதே கம்மியாக வந்து போட்டு வச்சிடணும். அந்த மாதிரி போடும்போது அது பசியில் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எல்லாத்தையும் சாப்பிடும்போது தர்மாக்கோல் உள்ளே போச்சுன்னா அது கண்டிப்பாக வயிறு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படும். தர்மாக்கோல் உள்ளே போயிட்டாவே எலி வந்து சீக்கிரமாக மயங்கி போயிடும், ஜீரணமே ஆகாதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மாவு காத்தோட்டமாக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே கட்டி ஆகிடுமே. எலி இதை எப்படி சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலியோட பல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. எப்படியாவது அது கடித்து சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பால்ஸ் குழந்தைங்க கையில் கிடைக்காம பார்த்துக்கோங்க. அடுத்த நாளே எடுத்து வெளியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உப்பை வச்சு எப்படி எலியை விரட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. இதுக்காக ஒரு 10 பல் பூண்டு நான் வந்து எடுத்திருக்கேன். பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அதோட சாறு வந்து நல்லா வெளியில் வரும். அதுக்காக பேஸ்ட்டாலாம் நசுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக அதோட சதைப்பகுதிகள் எல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நான் வெந்நீர் வந்து எடுத்திருக்கேன். இந்த வெந்நீரில் அந்த பூண்டை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பூண்டிலேருந்து பூண்டோட சாறு எல்லாமே வெளியில் வருது. அது வெந்நீரோடு சேரும் போது நமக்கு நெடி ஏறுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். கைகளால் கூட இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விடலாம். அடுத்து டெட்டால் வந்து ஒரு 4 சொட்டு அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேங்க. எலிக்கு டெட்டால்னாவே ரொம்ப அலர்ஜி, அதோட வாசமே அதுக்கு பிடிக்காது. இப்போ டெட்டால் சேர்த்துக்கிறோமா? சேர்த்துக்கச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு ஃபுல்லாகவே நல்லா கரையட்டும். உப்பு, டெட்டால், இந்த பூண்டு சாறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிக்கு பிடிக்கவே பிடிக்காத எருக்கஞ்செடியோட பால். எருக்கஞ்செடியிலேருந்து இலையை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் வரும். அந்த இலையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இலையோட அடிப்பகுதியில் மாவு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். எருக்கஞ்செடியோட வாசனை பார்த்திங்கன்னா எலிக்கு பிடிக்காதுங்க. நமக்கே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதோட பால் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட குழந்தையோட பால் பாட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருந்ததுங்க. அதை தூக்கி போடாமல் ஸ்ப்ரே பாட்டிலாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த தண்ணியை உங்கள் வீட்டில் பள்ளி தொந்தரவு, கற்பாம்பூச்சி தொந்தரவு, எலி தொந்தரவு எது இருந்தாலுமே இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி, கற்பாம்பூச்சி, எலி எல்லாமே தலை தெறிக்க ஓடி போயிடுங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அப்படியாப்பட்ட பொருட்கள். இதோட வாசனைலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி, கற்பாம்பூச்சி, எலிக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம வீட்டு சிங்க்க்கு அடியிலேயோ அல்லது சிலிண்டருக்கு அடியிலேயோ கற்பாம்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதை வந்து அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே சேர்த்து முக்கியமாக இதோட வாசத்துக்கு எலி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுங்க. ஏன்னா அதுக்கு பிடிக்காத பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம். பூண்டு, டெட்டால், அது மட்டும் இல்லாமல் இருக்கஞ்செடி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எலிக்கு சுத்தமாக பிடிக்காத பொருட்கள்ங்க, கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடி போயிடும். இன்னொரு டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறாங்க, இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான டிப் தாங்க. எலிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை வச்சு அதை நம்ம விரட்டி அடிக்க போகிறோம். எலிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம்லாம் பிடிக்கும். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போது அதை வச்சு நம்ம விரட்டி அடிக்கலாம். நான் இன்னைக்கு தக்காளியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வெங்காயம், உருளைக்கிழங்கு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். கத்தியை வச்சு தக்காளியை அடிப்பகுதி கட் பண்ணாமல் இந்த மாதிரி 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்க்கும்போது தாமரை மாதிரி நமக்கு இருக்கும். அதோட இதழ்கள் எல்லாம் விரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட காம்பு பகுதியை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணிடாதீங்க. இப்போது அந்த பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கைகளால் விரிச்சு விடுங்க. இப்போ உள்ள வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம வைக்க போகிறோங்க. என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் இதில் நம்ம வைக்க போகிறோம். நாட்டு சக்கரை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் வைக்கலாம். ஒயிட் சுகர் வந்து வைக்காதீங்க. நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறேங்க. தக்காளியோட ஜூஸும் நாட்டு சக்கரையும் சேரும் போது அதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எலிக்கு மோப்ப சக்தி அதிகங்க. நல்ல நல்ல பொருட்கள் எங்கே இருக்குது, இனிப்பான பொருட்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே முகந்து வந்துடும். நெக்ஸ்ட் இது கூட இன்னொரு பொருள் வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் கடைகள்லலாம் கிடைக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைங்க, தனி மிளகாய்த்தூள். இதோட காரம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதோட வச்சுருவோங்க. இப்போ இதை கைகளால் இந்த மாதிரி நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா இறங்கிடும். திரும்பவும் அது மேலே வந்து இந்த மிளகாய்த்தூள் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் மேலே கொட்டி விட்டுக்கிறேன். அதாவது அந்த மிளகாய்த்தூளோட நெடி வராமல் இருக்கும், அதோட வாசனை வராமல் இருக்கும் நாட்டு சக்கரை மேலே போடுறதுனால. அந்த தட்டை சுற்றியும் கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. நாட்டு சக்கரையோட வாசனைக்கு எலி அதை சாப்பிட கண்டிப்பாக வருங்க. நாட்டு சக்கரையை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அதோட நாக்கு மிளகாய்த்தூளில் படும்போது அதோட நாக்கு வந்து எரிச்சல் ஆகும். வயிற்றுக்குள்ளே மிளகாய்த்தூள் போகும்போது வயிறும் எரிச்சல் ஆகும். இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணியை தேடி எலி ஓடுங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் சிங்க்கு கடையில் செத்து கிடக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரவே வராது. சரி, இன்னொரு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். வெங்காயத்தை வச்சு இந்த டிப்பு பண்ணலாங்க. இதுக்காக 2 பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிக்க தேவையில்ல, பீஸ் போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் இருந்துச்சுன்னா அதையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பேராசிட்டமல் டேப்லெட்டை அப்படி தூவி தான் விட போகிறேன். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து செய்யலாம். இன்னொரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மட்டும் நான் வச்சுருக்கேங்க, மேலே கீழே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வெங்காயத்தை ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இன்னொரு வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை பேஸ்ட்டில் அதை வந்து முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வெங்காயம்னா எலிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போது இதுக்கு மேலே ஒரு பேராசிட்டமல் டேப்லெட்டை நுணுக்கி அதை பவுடர் ஃபார்மில் மேலே தூவி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மேலால் தூவி தாங்க விட போகிறேன். வெங்காயத்தோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டோட ஸ்மெல்லை டாமினேட் பண்ணிடும். அதனால் டேப்லெட் கலந்துருக்கிறது எலிக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க. எலி வந்து வெங்காயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடும் போது டேப்லெட் உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வயிறு ப்ராப்ளம் ஏற்படும். வயிறுலாம் ஒரு மாதிரி உப்பசம் ஆகி போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் பேதி மாத்திரை கூட கலந்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எலியை விரட்டுறதுக்கு நான் சொன்ன 4 டிப்ஸுமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் விரட்ட போகிறோம். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாங்க. இனி வரக்கூடிய வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.
தேங்க்யூ, பை பை அண்ட் டேக் கேர்.